ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளாக் ஸ்பிரிட். நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக வந்து எந்த வீடியோவுமே இல்லை. எங்கே தம்பி போயிட்டீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ காய்ஸ், என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்களா, கடைசியாக நம்ம வீடியோ வந்து பஞ்சாப்பில் என்ட்ரு ஆகி ஒரு பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நாங்கள் பஞ்சாபில் கர்த்தார்பூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம் கைஸ். அங்கேருந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு கப்புள்ஸை மீட் பண்ணோம். ஸோ அவங்க கூட தான் இப்போ வரைக்கும் இருக்கோம். இன்றைக்கி வந்து ஜூலை 14ஆம் தேதி, ஆமாம், 14ஆம் தேதி. ஸோ இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அவங்க கூட தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி அந்த பஞ்சாப்லேருந்து நம்ம வந்தோம் பார்த்திங்களா, அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக டெலீட் ஆகிடுச்சு. ஏன் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எடிட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமரி கார்டு, நம்ம கோப்ரோவில் இருக்க மெமரி கார்டை கழட்டி, இதில் நம்ம கார்ட் ரீடர் இருக்குது பார்த்தீங்களா, கார்ட் ரீடர் வித் மொபைலில் கனெக்ட் பண்ணுற அந்த கார்ட் ரீடரில் போட்டு தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல, மொத்தமாக எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. எல்லாம் மொத்தமாக எல்லாமே ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபார்மேட் ஆனதுனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அங்கே வந்து மைண்ட் பிளாக் ஆகிடுச்சு அப்படியே ஃபுல்லாகவே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எந்த வீடியோவுமே எடுக்கிறதுக்கும் மைண்ட் செட்டும் இல்லை. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு எல்லாமே டெலீட் ஆச்சு. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெட்ரோல் பங்க் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்மளால் வீடியோவே எடுக்க முடியல, அந்தளவுக்கு ஹீட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நல்ல நல்ல வீடியோஸ்லாம் எடுத்துருந்தோம் கைஸ். அங்கேருந்து அந்த கப்புள்ஸ் கூட நம்ம எப்படி ஜாயின் ஆனோம், அவங்க எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, அங்கேருந்து நம்ம அடுத்து எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லி நல்ல சூப்பரான வீடியோஸ்லாம் இருந்தது கைஸ். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா, ட்ரியோண்டுன்னு சொல்லி ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்லாம் போயிருந்தோம். வேறு லெவல் ஸ்பாட்டு, எல்லா வீடியோஸுமே ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா மைண்ட் அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. என்னடா பண்ணுறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்க வேணாம், கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலான்னு சொல்லி வீடியோ எடுக்காமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அப்பப்போ தோணுன விஷயங்களை அங்கங்கே நாங்கள் மீட் பண்ணது, அதை மட்டும் தான் எடுத்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, நான் அவங்க வீட்டில் நாங்கள் அதாவது ரெக்கவர் பண்ணி ட்ரை பண்ணேன், அந்த ட்ரை பண்ணதில் ஒன்று ரெண்டு வீடியோஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த வீடியோஸை மட்டும் நான் இப்போ போடுறேன் கைஸ். அதுக்கப்புறம் ஸ்ரீநகரில் இன்றைக்கி 14ஆம் தேதி இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீநகருக்கு எப்படி வந்தோம், இங்கே என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே இனிமேல் வரும். ஸோ இப்போ வரைக்கும் அதாவது இந்த 2 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு, அது இடையில் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்குமான்னு தெரியல. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, பஞ்சாபில் நம்ம அவங்க கூட எங்கெங்கே போனோம், அந்த ட்ரியோண்டு ஸ்பாட்டெல்லாம் சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பாட்டெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி போயிருந்தோம். நாங்கள் அந்த கப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து வரும் கைஸ். வீடியோ டெலீட் ஆனதில் மைண்டே வேலை செய்யலை. ஸோ அதனால் எந்த அப்டேட்டுமே பண்ணலை. ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து மொத்தமாக டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு மைண்ட் செட்டே வரல, அதனால் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ இனிமே வந்து கண்டினியூவாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ ஸ்ரீநகர் வரைக்கும் வந்திருக்கோம் இல்லைங்களா, இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நாளில் தொடர்ந்து கண்டினியூவாக வந்துடும். ஸ்ரீநகர் இங்கேருந்து நம்ம லடாக் வந்து ஏற போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, சிக்னல் கிடைக்குமா என்னென்னு தெரியல, அங்கங்கே ரோட் பிளாக் ஆகிருக்கு, நல்ல மழையும் பெஞ்சிட்ருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ். இங்கே இப்படி இருக்குன்னா மணாலிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லடாக் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல, நிறையா ரோட் பிளாக்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்துட்டு தான் போகணும் கைஸ். ஸோ இங்கேருந்து 16ஆம் தேதி கிளம்பிடுவோம், அதாவது நாளான்னைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்பிடுவோம். இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஹோட்டலில் தங்கியிருக்கோம். இங்கேயுமே அவங்க தான் நம்மளை பார்த்துக்குறாங்க. ஸோ அவங்க கூட தான் கழிச்சிருக்கோம். ஸோ ஓகே, நான் உங்களுக்கு மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அங்கே நம்ம பஞ்சாப்லேருந்து எப்படி இங்கே வந்தோங்கிற வீடியோஸ்லாம் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க.
சும்மா அப்படியே ஒரு பிக்னிக்லாம் போயிட்டு, அதாவது அப்படின்னா ட்ரியோன்லேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டு கண்டுபிடிச்சி, சரி அங்கேயே சிக்கனு, அப்புறம் அவங்க வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தகுந்த எல்லாமே வாங்கிட்டு, ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் இருந்தோம். 10 நாள் போனதே தெரியல கைஸ். ஸோ அந்த 10 நாள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்பி, இல்லை அந்த 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அமிர்தசர் இருக்குது, வாகா பார்டர் இருக்குது, அப்புறம் அந்த ஜாலியன் வாலா பார்க்கு, இந்த இடத்துக்கெலாம் வந்து அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டாங்க கைஸ். ஸோ அதனால் சைக்கிளில் நாங்கள் அங்கே போகலை, அவங்களே காரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அவங்களுக்கு வந்து எங்கள் கூட வரணும்னு தோணுச்சு, அவங்க நாங்களும் வரோம் போகலாம் அப்படின்னோடனே சைக்கிள் அங்கே நிறுத்திட்டு நாங்கள் எல்லாருமே வண்டியில் ஒன்றா போயிட்டோம் கைஸ். போய் அமிர்தசர் கோல்டன் டெம்பிள், அப்புறம் வந்து வாகா பார்டர், அப்புறம் வந்து அந்த ஜாலியன் வாலா பார்க் இடம், இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் கிளம்பி பஞ்சாப்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம் கைஸ். கிளம்பி இன்றைக்கி ஸ்ரீநகரில் இருக்கோம். ஸோ இந்த இந்த வீடியோஸ்லாம் வந்து நாளையிலேருந்து வந்துடும் கைஸ். நம்ம எப்படி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே ஸ்ரீநகர் வந்தோம் அப்படிங்கிறது வந்து நாளையிலேருந்து வந்துடும். ஆக்சுவலாக இன்றைக்கி வர வேண்டிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரியூனில் நம்ம மேலே ஏறின வீடியோஸ் தான் வந்திருக்கணும். ஸோ நம்ம கேமராவில் நம்ம மொபைலில் வந்து அந்த என்ன சொல்கிறது, கார்டு ரீடரில் போட்டு யூஸ் பண்ணி அந்த கார்டு ரீடரில் ஏதோ வைரஸோ ஏதோ இஷ்யூ இருந்திருக்கு கைஸ். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு பக்கா வேறு லெவல் வீடியோ கைஸ். ட்ரியூனில் வந்து அந்த ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாள் அந்த ஹில்ஸில் தான் தங்கியிருந்தோம். மின்னலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு பக்கத்தில் அடிக்கிற மாதிரி, நம்ம டியூப் லைட் மின்னி எறியும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டென்ட்டு பக்கத்துலேயே சவுண்டு, அப்புறம் நல்ல வெளிச்சம், டென்ட்டுக்குள்ளாரே அவ்வளோ வெளிச்சம், இந்த மின்னல் அடிக்கும்போது வேறு லெவலில் இருந்தது. ஒரு நைட்டு வந்து நல்ல மழை, நாங்கள் அங்கே தங்கும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அந்த ட்ரியூனுக்கு வந்து நம்ம இந்த ரைடு முடிச்சுட்டு கண்டிப்பாக போவோம். போகும்போது அந்த இடத்துல அந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸும் ஃபுல் ட்ரக்கிங் ஸ்பாட்ஸுமே நான் காட்டுறேன். வேறு மாதிரி இருக்கும் அந்த இடம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ தான் வரும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாப்லேருந்து ஸ்ரீநகருக்கு வந்த வீடியோஸ் வந்து போட்டுடலாம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம அப்டேட்டடாக அடுத்த நாள் இங்கேருந்து கிளம்ப போனீங்களா, அப்போலேருந்து அப்டேட்டடாக இன்றைக்கி என்ன நடந்ததோ அதை போடுற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ். ஏன்னா நம்ம இப்போது இந்த மாதிரி மெமரி கார்டு வந்து எரர் ஆகிறதுங்கிறது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. வீடியோ வந்து கரெக்டாக போட முடியல. ஸோ அதனால் வந்து டெய்லி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம கோப்ரோவோட மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படி ஏற்றி வேணால் நம்ம ஒரு நாள் வீடியோவை வந்து கண்டினியூவாக போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம மெமரி கார்டு கழட்டி போடவும் தான் நமக்கு எரர் ஆகுது, நிறைய ஃபால்ட்டெல்லாம் வருது. ஸோ அதனால் அப்படி பண்ணாமல் டைரெக்டாக எல்லாத்தையுமே காப்பி பண்ணி, அதாவது ப்ளூடூத் மூலமாக காப்பி பண்ணி அதுக்கப்புறம் போட்டுடலாம் கைஸ். கைஸ் அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோஸ் கண்டிப்பாக வரும். வீடியோஸ் எதாவது பண்ணாமல் கண்டிப்பாக டெய்லி வீடியோஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நேச்சுரலான இடத்துக்கு நம்ம போயிடுவோம். நல்ல நல்ல வீடியோஸ் இதுக்கப்புறம் தான் நம்ம வரப்போம்.